ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன் இன்று இருபத்தி ரெண்டு பதிமூணு புதன்கிழமை சித்தாமிர்த யோகம் சித்திரை நட்சத்திரம் பரசுராம துவாதசி முகூர்த்த நேரம் காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரையில் சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாது இரவதி மேசராசி அன்பர்களே காரணி யோகத்தில் இந்த நாள் துவங்கி இருக்கிறது சரியில்லையே மனசு படுத்துமே ரொம்ப போராட்டமாக இருக்கும் மற்றவாளுடைய அவச்சொல்லுக்கு ஆளாகக்கூடிய நாள் நாளின்று இந்த நாள் பிற்பகுதியிலேருந்து நமக்கு நல்லதே நடக்கும் எதிர்பாராத நன்மைகள் நமக்கு இருந்தாலும் கூட ஒன்பது கிரகத்தில் நாலு கிரகங்கள் தான் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால சில சில போராட்டங்கள் மன தடுமாற்றங்கள் கைப்பொருள் இழப்பு எதிர்பாராத ஒரு அவச்சொல்னால் நம்ம மன குமுறல்கள் இதெல்லாம் இன்றைக்கி நாம் சந்திக்க நேரிடும் எதிலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தவரையில் நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தி இரண்டு சதவீதம் மட்டுமே நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று ஓம் நமோ நாராயணாய் கிஷவராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே சில தடுமாற்றம் வசீகர யோகத்தில் இருந்தாலும் கூட ஒன்பது கிரகத்தில் மூணு கிரகம்தான் நமக்கு சாதகமாக இருக்குது எல்லாமே வேலையை வாங்கிப்பா ஆனால் கடைசியில் பார்த்தா கையில் கிடைக்கிறதோ கம்மியாக தெரியும் நம்ம மனசும் சில பதட்டமாக இருக்கும் ஆற்றுலேருந்து வெளியில் வர்றச்ச கூட அப்படியே கால்லாம் பின்னுற மாதிரி ஒரு சில தடுமாற்றங்கள் லேசா தலை சுத்தல் மயக்கம் கொஞ்சம் கொஞ்சம் சில பேருக்கு இந்த வயிறு உபாதைகள் இந்த உபாதைகளே இந்த நாளுக்கு அப்படி அப்படியே சில சில தடுமாற்றங்களை கொடுக்கும் இருந்தாலும் மனசு தெளிர்ச்சியாக இருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம சேவிக்கிறச்ச நமக்கு எல்லாமே நமக்கு அப்படியே மலை போல வந்தது பனி போல நீங்கி போயிடும் இந்த நாளை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தி ஆறு சதவீதம் மட்டுமே நன்மையான நாள் இன்று மிதனராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே புதாதியோகத்துல யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது நான் இருக்கேன் ஒன்பது கிரகத்தில் ஏழு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கு அதிமுக்கியமான கிரகமான குருவுடைய அம்சம் செவ்வாயுடைய சாரபலம் புதனுடைய அதீத பலம் இது மூணும் நமக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால முக்கியமான கிரகங்கள் பக்கபலமாக இருந்தாலே நமக்கு மனோதைரியம் கிடைக்கும் தொழில் செய்வோருக்கும் சரி எல்லாமே நல்ல ஏற்றமான நாள்னு சொல்லலாம் சுபமான நாள் நல்ல காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாள் இன்று இந்த நாளில் எதிர்பாராத நல்ல செய்திகள் வீடு வந்து சேரும் சுப செய்திகள்னால் மனசு நல்ல தெளிர்ச்சியாக இருக்கும் இந்த நாளை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஆறு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று கடகராசி என்பர்களே இந்த நாள் துவக்கமே சுபகர யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது குருவுடைய சுழற்சியினால் மனத்தெளிவு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையிலேயே நம்ம இந்த நாளை நாம் கொண்டு போயிடலாம் மனசு நல்லா தெல்ல தெளிவாக இருக்கும் தொழில் செய்வோருக்கு அழியக்கூடிய பொருள்கள் தொழில் செய்வோருக்கு ஒரு ஏற்றமான நாள் பல வியாபாரம் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வோருக்கு ரொம்ப அற்புதமான நேரம்னு சொல்லலாம் எதிர்பாராத நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று இந்த நாளை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு எண்பத்தி எட்டு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று சிம்மராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே நிதுமய யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது ஒன்பது கிரகத்தில் ஆறு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது எதிர்ப்பெல்லாம் மனோ தைரியத்தில் இந்த நாளை நாம் கொண்டு போயிடலாம் தொழில் செய்வோருக்கு ஏற்றமான நேரம் அதே நேரத்தில் வெளியில் போய் வெளிநாடு போகிறவாளுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான நாள் சுப செய்திகள்லாம் வீடு வந்து சேரும் வரன் தன்னால் வீடு வந்து சேரும் காதுக்கினிய செய்திகள்லாம் நல்லா வந்து சேரும் அதே நேரத்தில் உடல் உபாதைகள் சரீர உபாதைகள்லாம் தீர்ந்து நல்லா தெல்ல தெளிவாக இருப்பாள் பெரியோர்கள்லாம் நல்லா மனசில் ரம்மியமாகவும் அதே நேரத்தில் மற்றவாளோட பேசுகிறச்சையும் சரி மன சந்தோஷத்தோடு பேசுவாள் சந்தோஷமான நாள் இன்று இந்த நாளை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று கன்னியாராசி அன்பர்களே வேதாதி யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது இந்த நாளில் நம்ம மற்ற வாழ்க்கெல்லாம் ஓடி ஓடி போய் உழைச்சி நல்லதே நாம் செய்வோம் அதாவது வந்து நமக்கு முன்னோர்கள்லாம் நமக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் மேலே இருந்து நமக்கு செய்வாள் அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் சாதுக்களுடைய தரிசனம் மகான்களுடைய தரிசனம் ஜீவசமாதி அருகாமையில் இருந்ததுன்னா போய் சேவிச்சுட்டு வாங்கோ இந்த நாள் நல்ல தெளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இந்த நாள் போயிடும் காரணம் என்னன்னு கேட்டால் இந்த நாளில் நமக்கு எதிர்பாராத நன்மையை நடக்கக்கூடிய நாள் இரும்பு ராசி உடைய நாள் வாகனம் வாங்குறதுக்கு நன்றும்னு சொல்லலாம் இந்த நாளை அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு எழுபத்தி ஒன்பது சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று துளாராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே தபனித யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது நல்ல மனசு நல்லா தைரியமாக வச்சுக்கணும் காரணம் ஒன்பது கிரகத்தில் நாலு கிரகம்தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது அதிமுக்கியமான கிரகமான குரு பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் சரி பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறான் இந்த நாளில் பிற்பகுதியில் மூணு மணிக்கு மேலே இரவு ஒன்பது மணி வரையில் நல்லா அமைதியாக இருக்கும் உள்ளத்தை நல்லா தெளிவாக வச்சுக்கணும் சிந்தனை செதறாமல் பார்த்துக்கணும் உடலை நல்லா உறுதியாக வச்சுக்கணும் மௌனமாக இருந்து இந்த நாளில் நம்ம காரியத்தை சாதிக்கணும் நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று விருச்சிகராசி அன்பர்களே சக யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது அதிமுக்கியமான நட்பு கிரகமான செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் சனி இவாலெலாம் நன்னா சாதகமாக இருக்கிறதுனால நம்ம பழகுனவாளால் நமக்கு நல்ல ஒரு உதவி கேட்ட இடத்துல பொருள் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வாங்கின இடத்துல திரும்ப கொடுத்துடலாம் மனசு நல்லா ரம்மியமாக இருக்கும் இரவு போகிற வரலுமே நமக்கு தெரியாது ஆனந்தமான நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் புதிய பொருள்களை வாங்கி ஆற்றலை வைக்கலாம் யாருக்கும் சொர்ணத்தை தானம் பண்ணலாம் யாருக்கும் மாங்கல்யத்துக்கு வேணும்னா நம்ம தானம் பண்ணலாம் இந்த நாளை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று தனுர் ராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே சபரிஜ யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது ஒன்பது கிரகத்தில் ஏழு கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது அதிமுக்கியமான ஐந்து கிரகங்கள் குரு செவ்வாய் சனி சூரியன் புதன் இப்படி எல்லாமே வரிசையாக நமக்கு நல்லது செய்கிறதுனால வரிசையாக நல்லதே நடக்கும் கார்த்தாலேருந்து பார்த்தாக்க இரவு சயணிக்கிற வரையிலும் நமக்கு மன தெளிர்ச்சி சந்தோஷம் மனசில் ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே கிடைக்கும் சில பேருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் செலவுலாம் குறைஞ்சி போயிடும் சில பேர் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணுவாள் சௌக்கியமாக இருக்குன்னு சொல்லுவாள் அந்த ஒரு வார்த்தையே நம்மளுடைய சரீரத்தை குணப்படுத்திடும் வியாபாரிகளுக்கு நல்ல மேன்மையான நாள் வெளியூர் போயிட்டு நல்ல சட்டு ஒன்று திரும்பி வந்துடலாம் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கலாம் புதிய தொழில் செய்வோருக்கு உகந்த நாள் இன்று இந்த நாளை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஆறு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று மகர ராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது நன்னா இருக்க ஒன்பது கிரகத்தில் ஆறு கிரகங்கள் சௌக்கியமாக இருக்குது அதிமுக்கியமான நாலு கிரகங்களும் குரு செவ்வாய் சனி புதன் இப்படின்னு வரிசையாக நமக்கு நல்லது செய்கிறதுனால ஏற்றமான நாள் ஆற்றுல நல்லா பாராட்டு கிடைக்கும் மனைவி நல்லா சட்டுன்னு போயிட்டு திரும்பி வாங்குவோன்னு சொல்லி சந்தோஷமாக வழி அனுப்பி வைப்போம் இதெல்லாம் குழந்தைகள்லாம் பார்த்தா அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்பா குடும்பமே குதூகலமாக இருக்கும் அந்நியோனியமான நாள் இன்றைக்கி இந்த நாளை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி நாலு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று அம்பராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே சரோஜ யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது நல்ல மன தெளிவு தன்னம்பிக்கை எல்லாமே கிடைக்கும் புதிய தொழில் செய்யலாம் ஒன்பது கிரகத்தில் ஏழு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது முக்கியமான கிரகமான குரு செவ்வாய் சனி புதன் இப்படி கேதுவுடைய சுழற்சி நன்னாக இருக்கிறதுனால நானா நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கும் ஞானம் பிரம்ம ஞானம் ஞானம் அந்த சூட்சம ஞானத்தை உணரக்கூடிய சக்தி அதிதியாக நமக்கு இருக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜீவசமாதியை யாராக இருந்தாலும் போய் சேவிச்சுட்டு வாங்கோ மனசில் நல்ல ஒரு தெல்ல தெளிவு கிடைக்கும் தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நாள் என்று இந்த முடிவினால் நமக்கு நல்ல பல காரியங்களும் நமக்கு சித்தியாகி கை கைகூடக்கூடிய நாள் என்று இந்த நாளை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூறு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று மீனராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே ஆத்தமன யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது சரியில்லையே உத்தரட்டாதி ரேவதி இப்படின்னா சந்திரனுடைய சுழற்சிங்கிறது அட்டமத்தில் வந்து நமக்கு பாதகத்தை கொடுக்கறதுனால இப்போ அமைதியாக இருக்கிறது நல்லது சில பேர் சந்திராஷ்டிரமும் ரொம்ப படுத்தும் ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும்பா சில ராசிகளுக்கு கோணராசிகளுக்கு பார்த்தா சந்திராஷ்டிரமம் நல்லதையே செய்யும் இந்த பக்கம் பார்த்தா தனுரம் அந்த பக்கம் பார்த்தாக்கா மீனோ இப்படி மேலே வந்தால் மிதுனம் கீழே போனால் கன்னி இந்த கோண ராசிகளுக்கு சந்திராஷ்டிரமம் அவ்வளோ படுத்தாது இந்த நாளை பொறுத்தளவுக்கு அமைதியாகவும் மௌனமாகவும் அதே நேரத்தில் மனசில் நல்ல தெல்ல தெளிவாகவும் இருந்து கேட்குற கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்ல கோபத்தை குறைச்சுண்டா இந்த நாள் இனிய நாள் இந்த நாளை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு ஐம்பத்தி மூன்று சதவீதம் மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று மீண்டும் நாம் ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம் ஓம் நமோ நாராயணா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டாம் தேதி பிறந்த அன்பர்களே இன்று உங்களுக்கு ஒரு பிரகாசமான நாள் வராத கடன்கள் வரும் வீடு மனை மற்றும் புதிய ஃப்ளாட் வாங்குவதற்காக கடன்கள் வாங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள் புதிய தொழில்துறை வியாபார வர்த்தகங்களை தொடங்குவதற்கு முயற்சிகள் செய்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்த அன்பர்களே இன்று சில சங்கடங்கள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும் உறவினர் ஒருவரால் மனக்லேசம் உண்டாகும் பிள்ளைகளின் போக்கு பிள்ளைகளின் செயல் மனத்திற்கு வருத்தத்தை தருவதாக அமையும் மாலை நேரத்திலே நண்பர் ஒருவரின் உதவியின் மூலமாக சில பல நல்ல காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் மா உடல் உபாதை ஏற்பட்டு மறையும் இன்று உங்கள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று மற்றும் ஐந்து மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பதாம் தேதி பிறந்த அன்பர்களே இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் தொழில்துறை வியாபார வர்த்தகங்கள் ஏற்றமான சூழ்நிலையை தென்படும் தொழில்துறை வியாபார நிமித்தமாக கடன்கள் வாங்குவீர்கள் வங்கிகளின் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும் வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் ஆக்கத்தை ஏற்படுத்தி தரும் இன்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஒன்று மற்றும் ஐந்து நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்த அன்புகளே இன்று உங்களுக்கு கலகலப்பான நாள் உற்றார் ஒருவனை சந்தித்து மனமகிழ்வீர்கள் மனதிற்கு இனிய நண்பரின் உதவி மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம் அரசு அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு பழைய சிக்கல்கள் தீர்ந்து சந்தோஷம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு பிரகாசமான சூழ்நிலைகள் உருவாகும் என்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து ஐந்து பதினாலு இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த நண்பர்களே இன்று உங்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சற்று நிதானமாக சிந்தித்து செயல்படுவதால் நல்ல பலன்களே உண்டாகும் பெண்களை பொறுத்தவரை சற்று அமைதியாக இருப்பது நல்லது யாருடனாவது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தேவையில்லாத பகையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் குழந்தைகளிடமும் கணவரிடமும் சற்று நிதானமாகவே பேசுவது நல்லது கைப்பொருளை கவனமாக வைத்துக்கொள்ளவும் வெளியில் சென்று வரும்போது கவனமாக சென்று வரவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஆறு ஆறு பதினைந்து இருபத்தி நாலாம் தேதி பிறந்த அன்பர்களே இன்று வெளிவட்டார பழக்க வழக்கங்களே ஒரு நன்மையான சூழ்நிலையை தென்படும் தொழில்துறை வியாபார வர்த்தகங்கள் ஏற்றமான சூழ்நிலையே இருக்கும் புதிய தொழில் முயற்சிகளிலே ஈடுபடுவீர்கள் வெளிநாடு பயணம் செல்வதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும் பணிகளிலே இடமாற்றம் பதவி மாற்றம் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கைப்பொருளை கவனமாக வைத்துக்கொள்ளவும் மாலை நேரத்தில் வாகனங்களில் கவனமாக சென்று வரவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து ஏழு பதினாறு இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்த நண்பர்களே இன்று உங்களுக்கு சற்று மந்தமான நாள் ஆனால் உற்சாகமாக செயல்பட்டீர்களானால் பலவிதமான ஆதாயங்களை இன்று பெறலாம் தொழிற்துறையிலே சிறிய மாற்றங்களை செய்வீர்கள் ஒரு சிலருக்கு புதிய முயற்சிகளிலே வெற்றி ஏற்படும் பண விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது இன்று கைமாற்று கொடுப்பதை தவிர்த்துவிடவும் கடன் வாங்குவதையும் இன்று விடவும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடாமல் இருப்பது இன்று நல்லது இன்று உங்கள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று மற்றும் ஐந்து எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதி பிறந்த நண்பர்களே இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் மந்த நிலைகள் விலகி உற்சாகமான சூழ்நிலைகள் உருவாகும் வியாபாரம் மற்றும் தொழில் ஸ்தாபனங்களை மாற்றி அமைப்பீர்கள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளிலே வெற்றி ஏற்படும் வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் என்று உண்டாகும் என்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஒன்று மற்றும் ஐந்து ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த நண்பர்களே இன்று கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நண்பர்கள் வகையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் புதிய முயற்சிகளிலே ஈடுபடுவீர்கள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வெளிவட்டார பழக்க நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாகும் உற்றார் உறவினர் வகையிலே நன்மையான சூழ்நிலைகள் உருவாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஒன்று மற்றும் ஐந்து ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்